ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த டம்ளர் அளவில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவும், அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சர்க்கரையும், அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உருக்கின நெய்யும் எடுத்துட்டுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. வானிலையை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் விட்டு கோதுமை மாவை நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டோம்னா நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துட்டாலே போகும். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாற்றிட்டாச்சு. இப்போ வந்து இந்த சுகரை இதில் போட்டுட்டு இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாகு, அதாவது ஒரு கம்பி பாகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு வர வரைக்கும் இதை கலரி விட்டுக்கலாம். இப்போது சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டு ஒரு கம்பி பால் வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். கை சுடும் ரொம்ப, பார்த்தீங்கன்னா அப்படி கரெக்டாக காமிக்கிறேன். இந்த ஒரு கம்பிப்பாக இப்படி இழுத்துட்டு வரும். இந்த மாதிரி வந்ததுனோடனே இந்த கோதுமை மாவை கொட்டி நம்ம கலரிக்க வேண்டிதான். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிண்டு அப்படி கொட்டிக்கலாம். நீங்கள் வறுத்து தட்டில் போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆறின உடனே அதை கட்டி இல்லாமல் கையால் கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டு அதை நல்லா தூளாக பண்ணிக்கணும். அப்படின்னு ஆறு எடுத்துனா நம்ம சளிச்சு கூட எடுத்துக்கலாம். எது பெஸ்ட்டோ அப்படி பண்ணிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிட்டு கலருங்களோ. இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் பாதியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது திருப்பியும் சிம் பண்ணிட்டு கலரலாம். இந்த ஸ்டேஜில் நான் மீதி நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சு தான் கலரணும், பெருசாக வச்சு கலராதே. இது மாதிரி உருண்டு திரண்டு நடுவில் வந்து கலர முடியாத அளவுக்கு வரும். இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி ஒரு நெய் தடவின ஒரு தட்டில் இதை நம்ம இதை கொட்டிக்க போகிறோம். தட்டில் கொட்டி அதை ஈவன் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நட்ஸ், நீங்கள் பாதாம் முந்திரி ஏதாவது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். போட்டுட்டு இது லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுரும். இது ஆறுறதுக்கு முன்னாடி இதை நம்ம வேணுங்கிற ஷேஃபில் கட் பண்ணிக்கணும். ஒரு கத்தினால் கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கத்தியால் கட் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டால் இதுலேருந்து விழுந்துடும். எடுத்து இதை ஆறினவுடனே தனித்தனி பீஸாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதை திருப்பி போடும்போதே அழகாக பீஸ் வந்துடுது. இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி. அனுமாருக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.